நான் தான் உங்கள் வேலைக்காரன். இப்போ நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்வெல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் கார்டை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்காக நம்ம போர்வெல் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டரில் உள்ள ஆயில்ஸில் வந்து க்ராக் ஆகி உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வால் அடிக்கடி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து நீங்கள் ஒரு பிளம்பரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஃபுட்வால் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஜெட் நாசிலும் நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக போடுவீங்க. அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி அடப்பு வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து ஆயில் செல் போயிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து போரில் க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு ஹை கம்ப்ரஸர் இருக்கிற ஒரு வேனை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வேன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட போர் பீட்டுக்கு வந்து அந்த ஹோஸ் வந்து இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க, எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்செட் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்க அந்த போர்வெல்ல இருக்க அந்த வாட்டர்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஃபைனலாக இன்செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் திருப்பி ரிவர்ஸில் எடுத்துருவாங்க. இப்போ வந்து எத்தனை அடி ஆழம்னு அவங்க பார்த்து முடிச்சிட்டாங்க. இது வந்து டோட்டலாக ஒரு 120 அடி ஆழம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க, 120 அடி ஆழன்றதுனால அந்த 120 அடிக்கும் ஒரு 1.5 இன்ச் பைப்பை வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. இப்போ வந்து ஃபைனலாக ஒரு டீ மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போர்வெல்ல இருக்க தண்ணி வந்து திருப்பி ஃப்ளஷ் பண்ணும்போது உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து அந்த ஹோஸை இன்செர்ட் பண்ணுறாங்க, ஹை ப்ரெஷரில் அந்த கம்ப்ரஸர்லேருந்து வர ஹோஸை உள்ளே இன்செர்ட் பண்ண இன்செர்ட் பண்ண உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சேறு மண் அழுக்கு எல்லாமே வெளியில் வருது பாருங்க. இது மாதிரி வந்து 120 அடிக்கு இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷாக வெளியில் வந்துடும். அப்புறம் ஃபைனலாக அந்த சேர் ஃபுல்லாக வெளியில் வந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க, எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்க. ஓகே, பக்காவாக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து போயிடுவாங்க. ஆனால் திருப்பி பண்ண சொல்லுங்கள் நல்லாவே, ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு எலியே வந்து உழுது பாருங்க. அப்புறம் திருப்பியும் அந்த டஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனால் வந்துட்டு பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண சொல்லுங்கள். அவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க உள்ளே, அவ்வளோ மண் சலிஞ்சு கிடக்குது. இப்போ உள்ளே எலி இருந்ததுனால இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீச்சிங் பவுடரும் டெட்டாலும் போட்டு உள்ளே வாஷ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. நீங்கள் உள்ளே வந்து எலியில் வேறு ஏதாவது செத்து போயிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணணும், இல்லைனா ஃப்ளஷ் பண்ண தேவையில்ல. இப்போ அந்த ஃப்ளஷ் பண்ண உள்ளே ஊற்றுன டெட்டால்லாம் பாருங்கள் பொங்கி வருது வெளியில். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இன்னும் டஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது பாருங்கள், எல்லாம் ஒன்றும் அழுக்கு ஒன்றும் ஃபுல்லாக வெளியில் வருது சேரெல்லாம். எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு உள்ளே இருக்க தண்ணி வந்து பக்காவாக க்ளீன் ஆகும். அப்படி இல்லைனா வந்துட்டு உள்ளே இருக்க மண் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அப்புறம் திருப்பி க்ளீனாக இருக்க மாதிரியே காட்டும்.
இப்போ ஃபைனலாக முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் ஓசியும் வெளியில் எடுத்துடுறாங்க. உள்ள பண்ண எல்லா பைப்பையும் வந்து ரிவர்ஸில் எடுத்துருவாங்க பாருங்க. ஓகே நண்பர்களே, என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.